மிஸ்டர் ரெடி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான பெண்களுக்கு தேவையான ஒரு கண்டெண்ட் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய மிஸ்டர் லேடிஸ்ன்னு சொல்லி சேனல் பேர் வச்சுட்டு லேடிஸ் சம்பந்தப்பட்ட கண்டெண்டே நீங்க சொல்லலையே சார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருந்தாங்க, கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு லேடிஸ் கண்டெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம லாஸ்ட் ஒரு கண்டெண்ட் போட்டிருந்தோம். பயங்கர வரவேற்பு மக்கள்கிட்ட, இது சம்மந்தப்பட்டு இன்னும் எங்களுக்கு தேவை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ அடுத்ததான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசிஓடி, இந்த பிசிஓடி பிரச்சனை இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இருக்குது. இந்த பிசிஓடி பிரச்சனையை எப்படி ஈஸியாக சரி பண்ணலாம், வீட்டிலிருந்தே ஏதாவது டிப்ஸில் சரி பண்ணிக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக சரி பண்ணிக்கலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ணலாம், முதல்ல எப்போவுமே இது வருவதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன அதை நம்ம பார்க்கணும் இல்லையா, அவசியம் பார்க்கணும். இன்னைக்கு திருமணமாகி குழந்தையெல்லாம் பெற்று அதுக்கப்புறம் வந்து, அதாவது ரெண்டு குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் ஒருத்தருக்கு பிசிஓடி அப்படின்னா அங்கே வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு 18 வயசு 19 வயசு குழந்தைகளுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் தான் என்னங்க, அதை எப்படிங்க நம்ம வந்து ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும் அப்படின்றத தான் நம்ம வந்து யோசிக்கணும். ஆமாம், ஏன்னா எதை எடுத்தாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு நம்மளுடைய உணவு முறைகளில் நம்ம வந்து தப்பு பண்ணிக்கிறோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது, தெரிஞ்சும் சாப்பிடும். அதாவது அம்மா அப்பாவுங்க இந்த வயது பெண்களுக்கு, அதாவது ஒரு 16, 17, 18 வயசு பெண்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த குழந்தைங்க சமயம் அதை வந்து ஏத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்க அந்த பெண்கள் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அம்மாவா மாறுறாங்களோ அப்போ தான் தெரியும், ஆகா எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்க நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அந்த குழந்தைகள் வந்து கடைபிடிக்காமட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆமாம், அப்போ இந்த ஓவரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே உருவாகக்கூடிய அந்த சினை முட்டையானது அது அங்கேருந்து மூவ் ஆகி யூட்ரஸ்குள்ளே வரணும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல அதிகப்படியான வெப்பம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எங்கள் ஓவரிஸில். ஆமாம், சிஸ்டுன்றது வேற ஒன்றுமே இல்லைங்க, நீர்க்கட்டி. சிஸ்டுன்றது நீர்க்கட்டி. இந்த நீர்க்கட்டி எப்படி ஏற்படுது அப்படின்னம்னா ஹீட்டு தான். அதனால தான் ஓவரிஸில் இங்கே வந்து வெப்பம் அதிகமாக ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே நீர்க்கட்டி ஃபார்ம் ஆகுது. அதாவது ஒரு தீக்குச்சி எடுத்து ஃபயர் பண்ணுறீங்க, கையில் வந்து கொஞ்சம் அந்த நெருப்பு பட்டுருச்சு, நெருப்பு பட்ட உடனே அப்படியே வெளியில் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகி உள்ளுக்குள்ளே நீர் வந்து தேங்கி ஒரு கட்டி ஒன்று உருவாயிரும் நம்மளுடைய கையில். அது பார்த்தீங்கன்னா தெரியும், நெருப்பு சுட்டால் ஏற்படக்கூடிய கட்டி வெளியில் எக்ஸ்டர்னலாக நமக்கு ஏற்பட்ட நீர்க்கட்டி. அதே போல தான் ஓவரிஸில் உள்ளுக்குள்ளே இது மாதிரி சூடுனால, உள் சூடுனால அங்கே நீர்க்கட்டி ஃபார்ம் ஆகுது. இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் அவர்களுக்கு இருந்திருக்கலாம், பெருங்குடலுக்குள்ள மலத்தேக்கம் இருந்தால் அந்த வெப்ப தேக்கமானது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸு ஓவரிஸு இங்கே வந்து அதிகமாக தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போ பாருங்க, அடிப்படையே நம்ம வேற அந்த ஓவரிஸுக்கு போய் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம போயிட்டு அங்கே ஹார்மோன் மாத்திரைகள்லாம் கூட நம்ம இன்றைக்கி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோம். ஹார்மோன் பிரச்சனைகள்னால அங்கே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் சூட்டு பிரச்சனைகளை வருவதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழந்தை வந்து அங்கே உருவாகக்கூடிய ஒரு உயிர் பொருள் அங்கே ஓவரிஸில் உற்பத்தி ஆகுது. எப்படி இருக்கணும், அது உருவாகும் பொழுது எப்படி இருக்கணும், நம்மளுடைய மனநிலையே முதல்ல எப்படி இருக்கணும். ஆமாம், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவரிஸ் சிஸ்ட் வந்துருச்சுன்னு சொன்னால் இவங்க முழுக்க முழுக்க அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து வந்து மாதவிலக்கு பிரச்சனைன்னு சொல்லி பல பிரச்சனைகள் இன்றைக்கி அவசரப்பட ஆரம்பிச்சுறாங்க. அப்போ இதற்கு எளிமையான தீர்வாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல அந்த சூடை முதல்ல தணிச்சிருங்க. அதுக்கு வந்து நிறைய நம்மளுடைய வீடியோவில் பழைய பதிவில் கூட சொல்லியிருந்தோம், ஹிப்பாத்னு ஒரு ப்ராசஸ் சொல்லியிருந்தோம், ஆயில் பாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம், ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இதெல்லாம் நீங்கள் அவசியம் வந்து பண்ணிக்கோங்க. இது போக நைட்டு படுக்கும் பொழுது தொப்புளில் ஒரு 3 சொட்டு ஓகேங்களா விளக்கெண்ணெய் விடுங்க. ஓகேங்களா, விளக்கெண்ணெய் தொப்புளில் விட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய வயிறு பகுதியில் தான் மிக முக்கியமான ராஜ உறுப்புகள் எல்லாம் இருக்கிறாங்க, கவர் பண்ணிக்கிறாங்க. ஓகேனா, அவங்க எல்லாருமே நல்லா கூலாவாங்க. ஓகேனா, எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்மளுடைய அந்த தொப்புளில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிவடையுது. ஏன்னா அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொப்புள் கொடி மூலமாக தான் ஒரு குழந்தைய உருவாச்சு. அப்போ இங்கே தாயினுடைய எல்லா ஆர்கனையும் டூப்ளிகேட்டாக ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொண்டு போன ரூட் வந்து அந்த ரூட்டு தான். அப்போ எல்லா உறுப்புகளையும் அது வந்து கனெக்ட் ஆகிடும். அப்போ இங்கே நம்ம கொடுக்கப்படும் பொழுது இன்னர் ஆர்கனில் இருக்கக்கூடிய வெப்பம், அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய வெப்பம் தணியும். அதை தணிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காங்க உங்களுக்கு ஓவரிஸில் இருக்கக்கூடிய சிஸ்ட் வந்து கரையும். முதல்ல சிஸ்ட் உருவாகாது, உங்களுக்கு சிஸ்ட் இல்லாமல் இருக்குதா, இப்பயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த அடி வைத்து சூட சரி பண்ணிக்கங்க. தொப்புள்ள நைட்டு படுக்கும் பொழுது ஒரு 3 சொட்டு விளக்கெண்ண விடுங்க, தொடர்ந்து ஒரு 5 நாள் விடுங்க, அதுக்கப்புறம் வாரத்தில் 2 நாள் விட்டுக்குங்க போதும். ஓகே, பெட்டர் ரைட். அடுத்த கட்டமாக நம்ம வந்து வீட்டில்
ஒரே ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸ் சொல்கிறேன், இதை பண்ணுங்க, பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஓடிய மட்டும் இல்லைங்க, பெயின்ஃபுல் பீரியட் இருக்குதா, இந்த டிப்ஸை கடைபிடிங்க, உங்களுக்கு பெயின்ஃபுல் பீரியட் வந்து சூப்பராக சாப்பிடுங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் பிசிஓடினால தான் வெயிட் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா. அப்போ பிசிஓடினால வெயிட் போட்டிருக்கா உங்களுக்கு, உங்களுக்கு வெயிட் குறையணுமா, அதுக்கும் இந்த டிப்ஸு ரொம்ப அருமையாக பயன்படும். ஓகே, இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூட்டு முழங்கால் வலிகள்லாம் ஏற்பட்டுருக்குல்ல, அதையும் இது வந்து சரி செய்யும். அப்படி என்ன தாங்க டிப்ஸு, ரொம்ப ஈஸியான டிப்ஸுங்க. ஆமாம், என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, லவங்கப்பட்டை இல்லை, லவங்கப்பட்டை எடுத்துக்கோங்க. இந்த லவங்கப்பட்டை இன்றைக்கி வந்து பொடியாகவே கிடைக்கும், சூர்ணமாகவே கிடைக்கும். இந்த லவங்கப்பட்டை சூர்ணமாகவும் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அல்லது லவங்கப்பட்டையை டைரெக்டாக எடுங்க. டைரெக்டாக எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பாயில் பண்ணுங்க. ஓகேங்களா, சுடுதண்ணியில் 2 டம்ளர் சுடுதண்ணி எடுத்துங்க. அந்த 2 டம்ளர் சுடுதண்ணியில் லவங்கப்பட்டையை போட்டு பாயில் பண்ணுங்க, நல்லா எசன்ஸ் இறங்கும். பட்டையா இல்லைங்க, எனக்கு வந்து பவுடராகவே கிடைக்குது, பவுடராக கிடைச்சுன்னா ரொம்ப நல்லது தான். நீங்கள் பவுடரில் அதே போல் 2 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் போடுங்க, நல்லா பாயில் பண்ணுங்க, எசன்ஸ் நல்லா இறங்கட்டும். எசன்ஸ் நல்லா இறங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 5 ml இஞ்சி சாறு, அவ்வளோதான், அது மட்டும் ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான் போதும். பட்டை, லவங்கப்பட்டை மற்றும் கொஞ்சோண்டு இஞ்சி சாறு சேர்த்துட்டு கலந்துட்டு காலையில் சாப்பிடுங்க. எம்டி ஸ்டொமக்கில் தான், காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை எடுத்துங்க, என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி அப்படின்ற அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சூப்பராக ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்குது. எவ்வளவு நாளுங்க எடுக்கணும், 90 நாட்கள் நீங்கள் எடுக்கணுங்க. 90 டேஸ் வந்து இதை தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிஓடிலேருந்து வெளியே வரலாம். ஏன்னா இது வந்து சடனாக சரியாகிற ஒரு விஷயம் இல்லைங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் சரியாகும். 90 டேஸ் எடுங்க ஒன்று. இன்னொன்று, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே அடுத்த மாதவிலக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல் பீரியடு இல்லாமல் ஸ்மூத்தாக அந்த மாதவிலக்கு காலத்தை உங்களால் வந்து தள்ள முடியும். அப்படி ஒரு விஷயத்தை இது வந்து பண்ணி கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிசிஓடி, அதுக்கப்புறம் ஓவர் ஒபிசிட்டி, ஓகேங்களா, வெயிட் வேறு அதிகமாக இருக்குது. இது பிசிஓடி இருந்ததுனாலே வெயிட் அதிகமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க, இது ஹார்மோன் ப்ராப்ளங்க, இது எடுங்க, என்ன மாற்றம் நடக்கும் பாருங்க. ஏன்னா லவங்கப்பட்டை உங்களுடைய எண்டோக்ரைனையும் பேலன்ஸ் பண்ணுறதுல ஒரு சப்போர்ட் பண்ணுது. ஓகே, ஆமாம், அப்போ உங்களுடைய நாளமில்லா சுரப்பிகளும் இதில் சமநிலைப்படும், உங்களுக்கு வெயிட் குறையும். வெயிட் குறைக்கணுமா, காலையில் எம்டி ஸ்டொமக்கில் லவங்கப்பட்டை டீ அந்த மாதிரி சாப்பிடுங்களேன், அவ்வளோதான். இந்த லவங்கப்பட்டை டீ ஒன்று போதுங்க, அருமையாக இருக்கும். இதை நைட்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த லவங்கப்பட்ட டீ வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா, பெட்டர். அப்போ நமக்கு வந்து வெயிட் குறையும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கேஸ் நல்லா ரிலீஸ் ஆயிரும். ஓகே, உங்களுக்கு சர்க்கரை இருந்தாலும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த லவங்கப்பட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குதுங்க, எடுத்துக்கலாம். உங்களுடைய செரிமான மண்டலத்தை நல்லா தூண்டி விடும், செரிமானம் சூப்பராக நடக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிசிஓடிக்கு நல்ல ஒரு அற்புத மருந்தாக, ஒரு வரப்பிரசாதமாக இது இருக்கும். காலை மாலை 2 வேளை பயன்படுத்தி உங்களுடைய பிசிஓடியிலிருந்து வெளியில் வர வாழ்த்துக்கள். நன்றி.